ஹலோ மீடியா டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், குட் மார்னிங். எஸ், லேட்டாக தான் எழுந்திருச்சேன். எதுக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக சேப்பாக்கில் ஒரே அலைப்பறைகள் தான், நானும் என் கேமராமேன் கோபியும். எஸ், வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. தலையோட ப்ராக்டிஸு பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தலை தோனி அவர்கள். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாகவே வந்து நெட்டி ஃபார் யூவில் பப்ளிஷ் ஆகிருக்கும். அது ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்காக. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது, நாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், கோபி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தான். வீடியோ ஒன்று வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. தோனியும் ரெய்னா வந்து ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்டு சின்னத்தில் ரெய்னா இன் சேப்பாக், அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் வந்து ப்ராக்டிஸில் வரப்போகிறாரு. ஸோ யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக கிளம்பி சேப்பாக்கு வந்துருங்க, களத்தில் சந்திப்போம். அது ஓகே, ஐயோ நான் வேறு ஊரில் இருக்கேன்ப்பா, என்னால் பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது, சின்னத்தலையோட ப்ராக்டிஸ் பார்க்கணுமே அப்படின்லாம் நினச்சிங்கன்னா என்னடா கோபி பண்ணிடலாம்ல, உங்களுக்காக சிறப்பான தரமான வீடியோ இன்னைக்கு நைட்டு வரும், சின்னத்தலையோட ப்ராக்டிஸ் வீடியோ. பெண்களே அவ்வளோ பேர் வந்து ப்ராக்டிஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்டு தலை தோனியோட என்ட்ரி எப்படி ஒரு மேட்சுக்கு ஒரு கிரவுண்டில் ஒரு சிக்ஸ் அடித்தா கத்துவாங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து சேப்பாக்கில் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே உள்ளே வந்தார். ஸோ உள்ளே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார் அண்டு எல்லாம் பண்ணி அப்படியே விளாட ஆரம்பித்தாங்க. அண்ட் நாங்களும் போயிட்டு பைட்ஸ்லாம் கேட்டோம். ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து தலை தோனி வந்து ஒரு 10 பால் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதுலேயே வந்து ஒரு 4 சிக்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ மாற்றி பிடிக்கிறப்போ வெறும் பேக் டு பேக் சிக்ஸஸ் அடித்தார். அண்டு தோனி நிறைய ஷாட்ஸ் வந்து புதுசா வந்து நீங்க இப்ப பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ராக்கெட் ஷாட் ஒன்னு அடிச்சாரு, அதுக்கப்புறம் முட்டி போட்டு ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சாரு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு மேட்ச்ல பார்த்து, பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து பயங்கரமா இது பண்ணாரு. அண்ட் அந்த கிரவுண்ட்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, கரண் சர்மா இருந்தாரு, அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி அவர் இருந்தாரு, அம்பதி ராய்டு இருந்தாரு, ஜெகதீசன் நாராயணன் அவர் பேட் பண்ணிட்டு பேட் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் சாய் கிஷோர் அவரும் வந்து இருந்தாரு, அதுக்கப்புறம் பியூஷ் சாவ்லா, அதுக்கப்புறம் லட்சுமிபதி பாலாஜி, நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அந்த பிசியோஸ்ட்லாம் இருப்பாங்களா அவங்க வந்திருந்தாங்க. கேட்ச் பிடிச்சவரையும் வந்து இங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, ஏ கேட்ச் அவுட் கேட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாகவும் வந்து அவர் அடிச்சார். அதே பையன்ட்ட அவர் வேணும்னே கேட்ச் அப்படி விட்டுட்டு இப்படி காட்டினார் ஆடியன்ஸை பார்த்து. ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. எனக்கு என்ன அப்படின்னா,
ஒரு மேட்ச் கிடையாதுங்க, இது ஆக்சுவலி ஒரு பெரிய மேட்ச் கிடையாது. அந்த தோனி ஒருத்தரை பார்க்கறதுக்காகவே வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. ஏன்னா 50 சிக்ஸ் அடித்தாரு, ஒரு சவுண்ட் இல்லை. பட் தோனி இப்படி இறங்கி வந்து சும்மா சுத்தினாலே ஒரு பயங்கரமான சவுண்ட் இருந்தது. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு இந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பயங்கரமான இடமா வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்டேடியத்தை பார்த்து இப்படி கத்துறேன்டா, என்னை வந்து பின்னலேருந்து சில் அவுட்ல ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு வந்து கோபிக்கிட்ட சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் இப்படி இப்படி போஸ் கொடுத்தேன், ரெண்டு வாட்டி சரியாகல. உடனே நான் சொன்னேன், ஏய் போஸ்லாம் வேணா, நான் நேச்சுரலாவே நிக்கிறேன், அவர் இப்போ ஒரு பால் சிக்ஸ் அடிச்சிருவாரு, ஆப்வியஸா நான் கத்த ஆரம்பிச்சிருவேன். ஸோ கத்த ஆரம்பிச்சேன்னா நீ வந்து அதை போட்டோ எடுத்துட்டு அது நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு நான் மறந்துட்டு அதே மாதிரி நான் சொன்ன அடுத்த பாலே சிக்ஸ் டக்குன்னு நான் கத்த ஆரம்பிச்சிருவேன். ஒரு போட்டோ கிளிக் பண்ணா இதுதான் இப்ப என்னோட வாட்ஸ்அப் டிபியா வந்து இருக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல என்னை ஃபாலோ பண்றவங்க அதை வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்படி ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நடந்தது, ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாவே இருந்துச்சுங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து காரணம் நாளா தோனியை பார்த்து தான் வளர்ந்தேன். எனக்கு தோனிக்கு முன்னாடி கைஃபை ரொம்ப பிடிக்கும். ஸோ கைஃபுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள், அது கைஃபெல்லாம் தாண்டி பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னா எம்எஸ் தோனி ஒருத்தர் தான். அண்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிடிக்கும், இந்திய டீம்ல யாரையும் பிடிக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அண்டு நிறைய பேர் கூட சொல்லுவீங்க எனக்கு ரோஹித் சர்மாவை பிடிக்காது அப்படின்ட்டுலாம். ரோஹித் சர்மா ஆப்வியஸாக பிடிக்கும் எனக்கு, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். பட் தோனி அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஏன்னா இந்தியா தவிச்சுக்கிட்டு இருந்த நிலமையில வந்து யாராலையுமே தண்ணி கூட குடிக்க முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் தலைகீழ நின்று தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி வந்து பண்ணாரு. எஸ் கப்பு, எத்தனை கப்பு, எல்லா வேர்ல்டு கப்பையும் பார்த்துட்டோம் நம்ம, அது அவரால் மட்டும்தான். அந்த ஒரு காரணம் தான் வந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தினுச்சு. அண்டு எனக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே பிடிக்கும். ஈவன் வில்லியம்சன் வந்து நான் தோனிக்கு அடுத்து ஒரு பெரிய ஃபேன்னா வில்லியம்சனுக்கு தான் ஃபேன். ஏன்னா அவரோட அந்த சூப்பர் கூல்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸாக ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நான் காமனாக தான் பேசுவேன். அண்ட் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். பட் இந்த ஒரு மூமெண்ட் எனக்கு ஒரு ஃபேன் பேஸ் மூமெண்ட்டாக இருந்தது, அதனால தான் இந்த வீடியோவில் அப்படியே இதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணேன். அண்ட் வில்லியம்சன் பற்றி பேசுகிறப்ப தான் நிறையா பேர் கேட்டிங்க, வார்னர் கேப்டன் ஏன் வில்லியம்சன் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவங்க இப்பதானங்க மாத்துறாங்க, நாங்க இது எப்பயோ செட் பண்ணிட்டோம், பட் இதை வந்து கூடிய விரைவில் மாத்திடுவோம். சோ அதுக்கான ஒரு process போயிட்டு இருக்கு, அது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், வேற எதுவும் இல்ல. அண்ட் இன்னைக்கு ஈவினிங்கும் அதே மாதிரி POVs அண்ட் பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண வைங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி.